நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் உறவுகள் யாவருக்கும் வணக்கம். அரசின் பற்பல நலத்திட்டங்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிராம ஊராட்சி பற்றி, ஆர்டி சம்மந்தமாக, பட்டா சம்மந்தமாக, அரசு வெளியிடுகிற அவ்வப்போது வெளியிடுகிற நலத்திட்டங்கள், மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து நீங்கள் உங்களுக்கு கிராமப்புற மக்கள்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நாம் இதில் விளக்கங்களாக காணொலி வாயிலாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக குழந்தைகளை வைத்து நாம் குறும் நாடகமாக, ஆர்டிய சம்மந்தமாக, கிராம ஊராட்சி சம்மந்தமாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடருங்க. நம்முடைய சேனல் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு அருமையான ஒரு நற்செய்தி என்னென்னா, நம்முடைய சேனலுக்கு ஜாயின் பட்டன் கிடைத்திருக்கிறது. இந்த ஜாயின் பட்டன் என்ன, அதை குறித்த விளக்கம் வந்து நான் இந்த காணொலியில் நான் முழுசாக சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை இந்த காணொலியில் நான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன். நிச்சயமாக இந்த காணொலியை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜாயின் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பகுதி நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படிங்கிற மூணு நிலையை நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதாவது யூடியூப் சேனல் வரலாற்றிலே சொன்னால் கிட்டத்தட்ட மிக குறைவான கட்டணங்களை வந்து நிர்ணயித்திருக்கிற ஒரே சேனல் நம்முடைய சேனல் தான். அதாவது பார்த்திங்கன்னா பொதுநலத்துக்காக ஒரு கட்டணத்தை ஒரு காலம் நியமிக்க முடியாது. பொதுநலம் என்பது ஒரு விளைவிக்க முடியாத ஒன்று. ஆனால் அதை வந்து நாம் ஒருபோதும் பணத்திற்காக நாம் நிர்ணயித்து விடவே முடியாது. ஆனாலும் நம்முடைய சில தேவைகளுக்காக நாம் அதில் சில காரியங்களை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த காணொலி பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் புரியும். சரி, இன்றைக்கு ஒரு தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விடுதலை பத்திரம்னா என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. லாவுது ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, தானபத்திரத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க, ஸோ விடுதலை பத்திரத்தை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. விடுதலை பத்திரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு மிக அதிகமான பங்குதாரர்கள் இருந்தாலோ, அல்லது பங்கு பிரிக்க முடியாத சிறிய சொத்தாக இருந்தாலோ, அல்லது அதனை யாரும் தனியாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலோ, இருக்கின்ற பங்குதாரர்களின் ஒருவருக்கோ அல்லது சிலருக்கோ மற்ற பங்குதாரர்கள் பங்கை அனுபவிக்க இருப்பவரிடமிருந்து அவர்கள் பங்குக்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து அதனை ஒரு பத்திரம் மூலம் எழுதி கொள்வார்கள். இதனையே விடுதலை பத்திரம் என்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதற்கு ரிலீஸ் டிட் என்று பெயர். தனிமனித உரிமைகளை கூட விட்டு கொடுப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. விடுதலை பத்திரம் எழுதி கொடுப்பவரை ரிலீசர் என்றும், விடுதலை பத்திரம் எழுதி வாங்குவரை ரிலீஸ் என்றும் சொல்கிறார்கள். வித்தியாசங்கள் மற்ற பத்திரங்களுக்கும் இதற்கும் பல வித்தியாசங்கள் உள்ளது. உதாரணமாக ஒன்று, இதற்கு நிரந்தரமான முத்திரை கட்டணம் கிடையாது. மற்ற பத்திரங்களுக்கு இருப்பது போல் ஒரு அளவாக இல்லாமல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற்போல இந்த பத்திரம் மாறுபடும். மற்ற பத்திரங்கள் அசையா சொத்துக்கள் குறித்த நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் விடுதலை பத்திரமானது அசையும் சொத்து, அசையா சொத்து ஆகியவற்றில் உள்ள உரிமைகளை மட்டுமல்லாமல் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் ஆகியோர்களுக்கிடையே இருக்கின்ற தனி மனித உரிமைகளை கூட விட்டு கொடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மூன்று, சொத்துக்களை அடமானம் வைக்கும் போதோ அல்லது அந்த சொத்துக்களின் மீது கடன் வாங்கும் போதோ எழுதி கொடுக்கப்படுகின்ற விடுதலை பத்திரம் அந்த அடமானத்தை அல்லது அந்த கடனை முழுமையாக தீர்த்துவிட்டால் அடமானம் பெற்றவரிடமிருந்தோ கடன் கொடுத்தவரிடமிருந்தோ அந்த சொத்தை உரிமையாளர்கள் திரும்ப பெறப்படுகிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணு கொடுத்துருக்குறாங்க. விடுதலை பத்திரம் என்பது உங்கள் உரிமைகளை சில நேரங்களில் தற்காலிகமாகவும், சில நேரங்களில் நிரந்தரமாகவும் விட்டு கொடுத்து
எழுதி பதிவு செய்யப்படுகின்ற ஒரு ஆவணம் ஆகும். ஆகையால் மிக கவனமாக எழுத வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும். அப்போதுதான் அதனை நாம் திரும்ப பெற முடியும். விடுதலை பத்திரம் மாதிரியை கீழே உங்களுக்காக இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி படிவத்தில் வருஷம், அப்புறம் அந்த மாதம், அப்புறம் நாள், அந்த எழுதி கொடுக்குறவருடைய விலாசம், முதல்ல வயது, அப்புறம் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை, கைபேசி, எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. அதாவது எழுதி கொடுக்குறவர் வந்து எல்லாம் அவருடைய முகவரியை சரியாக விலாசத்தை எல்லாத்தையும் நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கு. இந்த விலாசத்தில் வசிக்கும் எல்லாத்தையுமே, அதாவது நம்ம யாருக்கு எழுதி கொடுக்க போகிறோமோ அவங்களுடைய அட்ரஸையும் அதில் எழுதி, நான் மனப்பூர்வமாக சம்பவத்தோடு எழுதி கொடுக்க சம்மதிக்கிறேன், இதன் கீழே உள்ள சொத்து விவரம் என்னன்னு சொல்லிட்டு அந்த சொத்து விவரத்தில் என்னென்ன இருக்கோ அதையும் பதிவு பண்ணுறாங்க. எந்த சார்பதி அலுவலகம், இல்லை மாவட்டம், அந்த கிராமம், சர்வே எண், இல்லை மனையாக இருந்தால் மனை எண், கதவு எண்ணாக இருந்தால் கதவு எண், எல்லாமே லீஸ் தினம் எல்லாத்தையுமே உட்பட்டு அதை வந்து அதில் எழுதி ப்ராப்பராக எழுதி, அதாவது எந்த நாள்லேருந்து அந்த சொத்தை வந்து அவர் எழுதி கொடுக்க நினைக்கிறாரோ அந்த நாளை வந்து குறிப்பிட்டு போட்டு, இந்த சொத்துக்கு அதாவது யார் உரிமைதாரர் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரெண்டு சகோதரர்கள் இந்த அதாவது விடுதலை பத்திரத்தை எழுதுகிறாங்க. இந்த சொத்தானது யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா தகப்பனாரோட சொத்து. தகப்பனார் வந்து இறந்து போயிடறாரு, அப்புறம் தகப்பனார் பேரில் வாரிசு சான்றிதழ் போட்டு வாங்குகிறாங்க. இந்த வாரிசு சான்றிதழில் தன்னுடைய சகோதரர்கள் மட்டும் இல்லை, தன்னுடைய தாயும் வாரிசு சான்றிதழில் வர்றாங்க. இது வட்டாட்சி அலுவலகத்தில் வழங்கப்படுது. அந்த வழங்கப்பட்ட நாள், அந்த சான்றோட எண், எல்லாத்தையுமே அந்த பத்திரம் நம்ம எழுதி கொடுக்குறது மென்ஷன். அதாவது ரெண்டு சகோதரர்களுக்குள்ள தகப்பனார் இறந்து போயிட்டார், அவரோட சொத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு விட்டு கொடுக்கறதுக்கான மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொடுத்துருக்குறீங்க. தாயார் திருமதி மற்றும் நாம் இருவரும் வாரிசுகள் ஆகும். இந்நிலையில் தேதியில் நமது தாயாரும் இயற்கை எழுதிவிட்டார், தகப்பனும் இறந்துட்டாங்க, தாயும் இறந்துட்டாங்க. பிரஸ்தாப சொத்தை நமது தந்தை நேரடியாக, நேரடி வாரிசுகளாக நாம் இருவர் மட்டுமே கூட்டாக அனுபவித்து வருகிறோம். மேலும் நம்மால் இச்சொத்தை கூட்டாக அனுபவிக்க முடியாத காரணத்தினாலும், தாங்கள் மீது எனக்குண்டான அன்பினாலும் பிரியத்தினாலும், இதன்படி பி ஷெட்யூல் கண்ட எனக்குண்டான சொத்தை, அதாவது ரெண்டு பாகம் இருக்கு இல்லையா, அதை ஒன்று போய் ரெண்டு போட்டிருக்காங்க, பாக சொத்தினை ரெண்டு பாகமாக இருக்கிற சொத்தை ஒன்றாக மாற்றி இன்றைய தேதி நான் தங்கள் பெயருக்கு இந்த விடுதலை பத்திரம் மூலம் விடுதலை செய்து தங்கள் சுவாதீனம் ஒப்படைத்து விட்டேன். ஆகையால் இன்று முதல் தாங்கள் இதன் கீழ் விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பி ஷெடியூலில் இருக்கிற சொத்தினை தாங்கள் பெயரில் மனைக்குரிய ரெவன்யூ ரெக்கார்டுகளையும் பட்டாவையும் சப்டியூஷனையும் செய்து கொண்டு, கட்டிடம் கட்டினாலும் சரி தான், நீங்கள் எதை பண்ணாலும் நீங்கள் மாநகராட்சி ஆகப்பட்டு நீங்கள் மின்னிணைப்பு பெற்று, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியங்களில் உள்ள பாகத்தின் பெயர் மாற்றிக்கொண்டு, தங்களின் இஷ்டம் போல தங்களின் புத்திர பௌத்திர பாரம் பரியமாய் வித்தொத்தி தானாதி விமினிய விக்கிரயங்களுக்கு உரித்த யோக்கியங்களுக்கும் சர்வ சுதந்திர பாத்தியத்துக்குடன் சர்வ வில்லங்க சாதியாய் ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டியது, அப்படி தாங்கள் இன்று முதல் இதன் கீழ் சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பி ஷெட்யூல் சொத்தினை ஆண்டனுவித்து கொள்வதில் எனக்கும் எனது வாரிசுகளுக்கும் சந்ததிகளுக்கும் மற்றவுள்ள எவருக்கும் எவ்வித சொந்தமும் சம்பந்தமும் பாக அக்கு வாரிசு உரிமை பின்தொடர்ச்சி தாவாக்களுக்கும் ஏதும் கிடையாது என்று இதன் மூலம் நான் உறுதி அளிக்கிறேன். சொத்து விவரம் இந்த ஆக இந்த படிக்கு நான் கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் மனப்பூர்வமாக சம்மதித்து எழுதி கொடுத்த விடுதலை ஆவணமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இரண்டு சாட்சிகளோட கையெழுத்து நம்ம இதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன முழுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தகப்பனார் இறந்து போனார், அப்போ இறந்து போனதுக்கப்புறம் ரெண்டு சகோதரர்கள் ஒரு சொத்தை, தகப்பனோட சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரிசு சான்றிதழ் போட்டு தாயோட பேர்லேயும் வாரிசு சான்றிதழ் ஒட்டாட்சி அலுவலகத்தில் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சொத்தை வந்துட்டு, ஏன்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு சென்ட் இடம்னு வச்சுக்கங்களேன், இந்த ரெண்டு சென்ட் இடத்த வந்து ஆளுக்கு ஒரு சென்டாக பிரித்து அதை என்ன செய்ய போகிறோம், அப்போ இந்த ரெண்டு சென்டையும் ஒரு ஆளே யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது, இந்த வாரிசாரர்கள் நம்ம இருவர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உனக்கு நான் இந்த என்னுடைய விடுதலை பத்திரம் அதான் வந்து நான் விட்டு கொடுக்குறேன், இந்த இடத்த மனப்பூர்வம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா அதற்கான சன்மானத்தை சகோதரருக்கு அவர் கொடுக்கலாம், இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நீ வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இந்த விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான், எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது தான், இதை வந்து நம்ம திரும்ப மாற்றிக்கொள்ள
முடியாது. இவர் ஒரு தகப்பனார் வந்து ஒரு சொத்தை வந்து, அதாவது ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா, இப்போ சகோதரோட பிள்ளைங்க வந்து எங்கள் அப்பா எழுதி கொடுத்தா தெரியாமல் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து அவரும் சுயாதீனமாக இருக்கும்போதே இந்த பத்திரத்தை அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இந்த விடுதலை பத்திரங்கிறது எல்லாத்துலேயுமே செட்டில் ஆகும். அதாவது தனி மனித உரிமையிலும், அதாவது வந்து ஒரு இப்போ ஒரு குழந்தை இருந்து அவங்களுக்கு வந்து விவாகரத்தாயிடுச்சு, ஸோ இந்த குழந்தைய வந்து முழுவதுமாக நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சொத்து, அதாவது ஒரு ஒரு 10 மரங்கள் இருக்குது, இந்த மரம் வந்து எனக்கு வேண்டாம், இதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கலாம். இந்த விடுதலை பத்திரங்கிறது ஸோ எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லாக இருக்கிறது. ஆகவே வந்து இந்த விடுதலை பத்திரத்தை பற்றின முழு விவரங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கீழே இந்த பதிவை நான் அப்படியே உங்களுக்கு நான் தரேன். ஸோ உறவுகள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரும், இணைந்திருங்கள். நன்றி உறவுகளை. அந்த